விழிப்புணர் வணக்கம். இன்றைக்கு பைல்ஸ் என்ற வியாதியை எப்படி சரி செய்யலாம் என்பதற்கான மிக எளிய நுட்பமான பல்வேறு விஷயங்களை பார்க்கலாம். இதில் வந்து பைல்ஸுக்கு வந்து பல்வேறு விதமான மருத்துவ முறைகள் இருந்தாலும் அதில் அதிகமாக பைல்ஸ் வருவதற்கான காரணம் என்ன, அதை எப்படி நீக்கலாம் என்பது குறித்து விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மூல நோய் பெரும்பகுதி வருவதற்கான காரணம் பார்த்திங்கன்னா, ஒழுங்காக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. முதல் எடுத்தோன்னா ஒழுங்காக தண்ணி குடிச்சிட்டு இருந்தாவே அந்த பிரச்சனைகள் மிக எளிய முறையில் குறையும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பல உணவுகள் கொஞ்சம் கூட எடுக்கிறதில்ல. அப்புறம் வறுத்த பொறித்த உணவுகளில் அதிகமாக எடுத்துகிட்டு வர்றது பைல்ஸ் வருவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். பிறகு கழிவு ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட போகாமல் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை போகிறது, இது மாதிரி இருக்கிறதுனால வர்றது ஒரு காரணம். இந்த பைல்ஸை எப்படி நம்ம சரி செய்யலாம் என்றால், மிக மிக எளிய நுட்பமாக கையில் பார்த்திங்கன்னா நடுவரலுக்கும் நட்காட்டில் இருக்கும் நடுவில் இருக்கிற இடத்தை அழுத்தி விடுவதன் மூலமாக இதற்கான வழிகள் பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவதை பார்க்க முடியும். நல்ல தீர்வு வேண்டும் என்று விரும்புகிறவங்க ஹோமியோபதி மருந்து கடையில் போய் பைலோ நிப் பைல்னு போட்டு பைல் கான் இது மாதிரி வெவ்வேறு பேர்களில் இருக்கும். அந்த காலத்தில் ஹோமியோபதி மருந்துகள் ஒரு மருந்தோடு கிடச்சி இப்போ காம்பினேஷனில் அருமையாக கிடைக்கிது. இதை வாங்கி ஒரு பாட்டில் எடுத்திங்கனாவே ஒரு 150 ரூபாயிலிருந்து 220 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிராண்ட் இருக்குது. ஒரு பாட்டில் எடுக்கிறதுக்குள்ளே உங்களுடைய பைல்ஸ் மிக எளிய முறையில் சரியாகும் என்ற அரிய நுட்பத்தை பதிவிட விரும்புகிறேன். ஏனென்றால் எனக்கு தெரிந்த நண்பர்கள் தெரிந்தவர்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் அவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள். பைல்ஸ் மட்டுமில்லாமல் ஆசனவாய அரிப்பு ஏற்படுறவங்க, ஆசனவாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஹோமியோபதி மருந்தில் கிடைக்கக்கூடிய இந்த பைல்ஸ் பைலோனி இது மாதிரியான நிறைய பேரில் பல்வேறு பிராண்டில் ஹோமியோபதி கடையில் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் எதை வாங்கி எடுத்தாலும் மிக விரைவில் உங்களை விட்டு அந்த பைல்ஸ் போவதை பார்க்க முடியும் என்ற தகவலை பதிவிட விரும்புகிறேன். நாளை வரும் விழிப்புணர்வு தகவலுடன் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.